ஒருத்தன் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அடுத்தவங்கக்கிட்ட இருக்க பொருளை வந்து தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு எல்லா பொருள் மேலேயும் ஆசைப்படுவான். அப்போ அவனோட சின்ன வயசில் வந்து முத முத ஒரு வீட்டில் இருக்க மாங்காய் மரத்துலேருந்து ஒரு மாங்காயை பறித்து உப்பு போட்டு சாப்பிட்றான். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறான். அவன் இது தப்பான வழியில் வந்த மாங்காய், எனக்கு தேவையில்லை, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறான். வேனாட்டி போடா, இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சாப்பிட்றான். இதே புத்தி வளர்ந்து வளர வளர என்ன செய்கிறான், எங்கேயாவது கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் அதை தூக்கிட்டு வந்துடுறது, இது மாதிரி சின்ன சின்ன பொருள்கள்லாம் திருடி வந்து சாப்பிட்றான். ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் பழம் விற்றா ரெண்டு பழத்தை எடுத்து போட்டுக்குவான், காய்கறியை ரெண்டு எடுத்து தெரியாமல் போட்டுக்குவான். அந்த மாதிரி திருட்டு புத்தியோடைய அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டு இவன் வளர்ந்து பெரியவனாயிடுறான். இப்போ இவனுக்கு கல்யாணமும் ஆகுது. அப்போ அந்த பொண்ணு வீட்டிலருந்து இவனுக்கு நிறைய வீடு வாசல் சொத்து சுகம் நிறைய கொடுக்குறாங்க. இவன் அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கணுன்னு அவங்க மாமனார் செய்கிறாரு. ஆனால் இவன் வந்து அந்த பொண்ணை நல்லாவும் வச்சிக்கல, இவனுக்கு ஒரு மக பிறகுது, அந்த பிள்ளைய பற்றி இவன் ஒன்றும் பெருசாக கவனிச்சிக்கல. இவன் திரும்ப சுயநலமாகவே இப்படியே போய்கிட்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அந்த மனைவி வந்து இவனோட அன்பு கிடைக்காம இவன்கிட்ட போராடி போராடி கடைசியில் அவங்க இறந்தே போயிடுது அந்த பொண்ணு. இப்போ இவன் என்ன செய்கிறான், அவள் போனால் போகிறாப்போ, நமக்கு வீடு வாசல் சொத்து சுகம்லாம் மாமனார் கொடுத்துருக்குறாரு, நம்ம இன்னொரு ஜாலியாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ தான் இவனுக்கு விதி விளையாடுது. வந்தவன் என்ன செய்கிறா, இவனை போலவே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவ இவனுக்கு மனைவியாக வந்துடுறான். இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே மொதல் வேலையாக இங்கே இருக்கிற வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் தன்னோட பொறுப்புக்கே கொண்டுட்டு வந்துடுறான். அப்போ அந்த முதத்தாரத்துக்கு பிறந்த பெண் குழந்தைய வந்து இவன் ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல, அந்த பிள்ளைய கவனிக்கிறதில்ல. இப்போ அந்த முதல் மனைவியோட நகைகள் எல்லாத்தையும் எடுத்து இவன் வச்சுக்கிட்டு இவன் யூஸ் பண்ணிக்கிறான். இப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான், அவனுக்கு இப்போ தான் உரைக்குது, அடடா நம்ம வந்து இவகிட்ட அப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. அப்புறம் இவன் இப்போ தான் மக மேலே பாசம் வருது. உடனே அவகிட்ட போராடி சண்டை போட்டு அந்த பொண்ணுக்கு இவன் நகையெல்லாம் வாங்கி போட்டு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். கொடுத்துட்டா இவளுடைய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஏன்னா எல்லா பொருளையும் இவன் தனக்கு உடமையாக்கிக்கிறா. இவனுக்கு வந்து இவன் செய்த பாவங்கள்லாம் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. இப்படி தானே அடுத்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் நம்ம போயிட்டு அந்த முத மாங்காய் பறித்தமே அந்த வீட்டுக்கு போகலாம், முதல் திருட்டு அவங்களுக்கு பிராய சித்தமாக ஏதாவது நம்ம செஞ்சு வச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். போனால் அந்த வீட்டை அவனால் கண்டுபிடிக்கவே முடியல, எல்லாம் மாறி போய் தெரியல. சரி, மாமனார் நமக்கு இவ்வளோ சொத்து சுகம் கொடுத்து அவர் பொண்ணையும் நல்லா வச்சிக்கல, அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சா அவரும் செத்து போயிருக்கிறார். அப்போ இவன் செய்த பாவங்கள் எல்லாம் அப்படியே இருக்குது, இவனால் எந்த பிராயசித்தமும் செய்ய முடியல, எதையும் இவனால் திருப்பி கொடுக்கவும் முடியல, திருப்பி கொடுக்க ரெடியாக இருக்கான், திருப்பி கொடுக்க முடியல. இப்படியே இருந்து இவன் பொண்டாட்டி கொடுமையில் இறந்துடுறான். மேலே போனோடனே மொதல் வேலையை இவன் என்னென்ன நரகத்துக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது கடவுள்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள்.